வணக்கம். சுவேச்சம் டிவி வழங்கும் செய்திகளுடன் நான் எம் நிஷாந்தினி சரவணகுமார். சுவாமி விவேகானந்தர் இலங்கைக்கு விஜயம் செய்து 125வது ஆண்டு தொடர் விழாவும் புத்தக கண்காட்சியும் மட்டக்களப்பு கழுதாவளையில் சனிக்கிழமை கழுதாவளை கலாச்சார மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் மாணவர்களின் கலை ஆற்றுகைகளுடன் நடைபெற்றது. கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் ஏற்பாட்டில் அவ்வாலய பரிபாலன சபை தலைவர் க. பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமி நீலமாதவானந்தஜி மகராஜ், கழுதாவளை மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையின் அதிபர் கே. சத்யமோகன், கழுதாவளை இந்து மாமன்றத்தின் தலைவர் ப. குணசேகரன் மற்றும் கழுதாவளையில் அமைந்துள்ள ஏனைய பாடசாலைகளின் அதிபர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர். மனித குலத்திற்கு வழிகாட்டிய உத்தமர்கள் வரிசையில் தோன்றியவர்களுள்
படிமுறைகள் என்ன என்பது எனக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல், உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல், இன்னொன்றை சொன்னார்கள் புத்திக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல். அறிவு ஆற்றல் அல்ல, அறிவு ஆற்றல் வரும். புத்தி என்பது ஒரு மனிதனுடைய செயல் பகுதி, அதாவது ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இது சரியா அல்லது பிழையா என்பதை சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தருடைய வீரமன்களை மன்றம் செய்து புதிக்கின்ற அந்த கோட்டிகை பாடசாலை மாணவி அவர் இரண்டாம் வழங்கப்பட்டது.